இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பெரிய லூசு. இதுல பாருங்க இவன் திடீர்னு கெஞ்சிக்கிட்டே வந்து பெண்ணே அப்படின்றான். யாரு? தசரதன். கைகை பெண்ணு அன்னைக்கு தான் தெரியுமா? கைகைக்கு தான் பெண்ணுன்னு தெரியாதா? பெண்ணே வன்மை கேகையன் மானே, என்னது ராமசாமி பொண்ணேன்ற மாதிரி கேகையன் மானே, நீ யார் பொண்ணுடா? ஒரு ராஜா வீட்டு பொண்ணு, கொடுத்து பழக்கப்பட்ட குடும்பம், ராஜா வீட்டு குடும்பம், நீ போய் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கெஞ்சறாங்க. ஆனால் அப்படியும் அவள் சரிவராததனால் தன் உயிரை விடுகிறானே சொன்ன சொல்லுக்காக. எப்படி ஒன்றாலும் மாத்தி பேசியிருக்கலாம். தன் உயிரையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் கம்பன் அறத்திலே உள்ள உறுதியை ஊக்கமாக காட்டிய இடம். சார், அனுமனை பத்தி எல்லாரும் சிறப்பாக சொன்னாங்க. நீங்க எல்லாரும் அனுமன் அறிவு கூர்மை. நம்ம ராமசாமி அண்ணன் சொல்லும் போது எனக்கு பயந்துட்டேன். அனுமன் வந்து அறிவித்தனால மருந்து மலை எடுத்துட்டு வந்தாரு. மருந்து மலை ஏதோ அனுமார் ஏதோ மருந்து விற்கிற ஒரு மாதிரி. நீங்க அதுக்கடுத்து வேற மலைப்பாம்பு என்னென்ன ஏதோ கூட்டு வியாபாரம் ஏதோ பண்றீங்களா? அனுமன் போய் மலை அறிவி அதெல்லாம் அறிவித்திறனா இல்லை, சொல்லி அனுப்புறாங்க போய் எடுத்துன்னு வாங்க. இல்லை அப்படிதானே சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. அங்கே போய் எடுத்துன்னு வாங்க. முதல்ல கடல் தாவத்துக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க. அனுமன் நீங்க ஒன்று பார்க்கணும், இலங்கையை சுற்றி வருகிறான். மண்டோதரியை முதல்ல பார்க்குறான், சீதையோ நினைக்கிறான். அப்புறம் இல்லை, திடீர்னு அவனே நினைக்கிறாங்க, என்ன இந்த ராவணன் வந்து நம்முடைய தெய்வத்துக்கு தெரியாமல் மனைவியை எடுத்துகிட்டு வந்த மாதிரி நாமளும் இங்கேருந்து மண்டோதரியை தூக்கிட்டு போயிடலாமான்னு நினைக்கிறானா? சரியா சொல்றேன்னா? அதையே விடுங்க. கடைசியில் சீதையிடம் கேட்கிறான், நீங்கள் என்னுடைய முதுகில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்கிறேன்னு. எங்கள் அண்ணில கூட சொன்னாங்க. அப்போ சீதை சொன்னது என் சொல்லி நான் சுடுவேன், அதெல்லாம் வேற. சீதை சொன்னது எது தெரியுமா? பதம் வஞ்சித்த நாய்களின் நின்ற வஞ்சனை நீயும் நினைத்தியோன்னு கேட்குறான். அதாவது அவர்கள் என்ன செய்தார்களோ அதே போல நாமும் செய்ய வேண்டுமா? இல்லை. அப்போது அவள் நம்பியது ராமனுடைய வில்லை அல்ல, அவள் நம்பியது தன்னுடைய உள்ள உறுதியை. என்ன ஆனாலும் சரி, அறத்தின் வழியேதான் அறம் வெல்ல வேண்டும் என்று கம்பன் எல்லா இடங்களிலும் காட்டினான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, ஹியூமர் கிளப் அமைப்பின் உயர் திரு சீதாராமன், சேகரன், திரு கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகளே, 4 மணி நேரம் பொறுமையுடன் இத்தகைய விழாவை கண்டுகளிக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேகரன் எப்பவுமே பொடி வச்சு பேசுவார். அதாவது ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு ஆடியன்ஸை பார்த்து போறவங்க போலாம், அவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். நீ இருக்கிறவங்க கிட்ட இந்த ஆள் பேசி முடிச்சிடுவான். இந்த இங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன சொன்னார் தெரியல, அவர் பேசுற நம்ம போலாம்னு சொல்லியிருக்காரா நான் தெரியல. உண்மையிலேயே இந்த சபையை நான் போற எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆடியன்ஸை இதுவரையும் நான் பார்த்ததில்லை, இன்க்ளூடிங் வெளிநாடு. ஏன்னா ஒரு பேச்சாளனுக்கு அதான் வேணும், நல்லா பேசுற கை தட்டணும், நல்லா பேசலனாலும் கை தட்டணும், நல்லா பேசுனா கை தட்டணும். நீங்க சிரிக்கிறீங்க, சில இடம் அப்படி இல்லைங்க.
போன மாசம் ஒரு ஊருக்கு போனா 500 பேர். நான் பேசுறேன், ஜோக் அடிக்கிறேன், இன்னும் உத்து பார்த்துன்னு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், என்ன பேச்சாளர்னா நல்லா பேசுனா கைத்தட்டுங்க, சிரிங்க அப்படின்னா சொல்லிட்டு சொன்னேன், செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு. அப்பதானே அவனுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கைத்தட்டினேன்னா தமிழ்நாட்டில் இப்படி சொன்னாதான் புரியுது, உங்களுக்கு தான் தெரியுமே, போன மாசம் பார்த்தோமே. உண்மையான சாதனையாளர்களுக்கு இன்னைக்கு விருது. இந்த சாதனையே நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல. ஒருத்தவன் சொல்றான், சார் இவர் சாதனை பண்ணியிருக்காரு, என்னன்னு கையாலேயே 1 கிலோமீட்டர் நடந்திருக்காரு சார். நான் சொன்னேன், டே கடவுள் தான் நடக்கிறது கால் கொடுத்துருக்கானே, நீ கையால வேஸ்டா ஏன் நடப்பானே, அதுதான் சாதனை. இது பரவாயில்ல. இன்னொருத்தர் சொல்றான், சார் இவர் சாதனை பண்ணாரு, நல்ல பாம்பு கூட ஒரே குண்டுல 4 நாள் இருந்திருக்காருன்னா. நான் சொன்ன, பைத்துக்காரா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஒய்ஃபோட ஒரே வீட்டில் வேற. நான் என்னைக்கா சொல்லியிருக்கடா, இந்த பேச்சாளர்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குங்க. அது என்ன, ஒண்ணும் இல்லை, பேசும்போது நீங்க தட்டுற கைத்தட்டல். எனக்கு சில முறை பேச்சாளர்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். எனக்கெல்லாம் என் மொபைல புது நம்பர் அடிச்சதுனாலே ஒரு கிளிக்கிளி போயிடுவேன், ஏன்னா ஏதோ அமைப்பாளர் பேச கூப்பிடுறாருன்னு. ஒரு அடிச்சது எடுத்த உடனே மரியாதையா, வணக்கம் மோகன சுந்தரன்னு எது செல்ல கேட்கலாம், வணக்கம் நான் கொட்டிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். உடனே நம்ம மைண்டு கொட்டிவாக்கத்துலேருந்து தமிழ் சங்கம் இருக்குது, ஹியூமர் கிளப் இருக்குது, கோயில் இருக்குது, இப்படி தானே ஓடும். கொட்டிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன், நீங்கள் செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களாமா? அதாவது அவன் என்ன சொல்ல நினைக்கிறான், நான் ஓவர் டேங்க் ஏற்கனவே க்ளீன் பண்ணுறேன், செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறானான் க்ளீன் பக்குன்னு. அப்புறம் நான், சார் நான் பட்டிமன்ற பேச்சாளர் தான். பட்டிமன்ற பேச்சாளரா? அப்போ நீ அதை உதவ மாட்டேன்னா, பட்டிமன்ற பேச்சாளர் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் இல்லைன்னு. சில பேர் நம்மளை பேசுகிற டிவியில எல்லாம் பார்த்துருக்காங்களா, வழியில் நம்மளை மடக்கி கேள்வி கேட்பாங்க, சார் உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நன்றி சார். வேற என்ன சொல்கிறது, அடுத்த கேள்வி. ஒருத்தர் என்ன கேட்டாருங்க, நல்லா பேசுறீங்க சார், சிரிப்பா இருக்கு நீங்க பேசினானே, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆமா, நீங்க மிமிக்ரி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு, பேச்சே சரியா வரல, மிமிக்ரி பண்ண மாட்டீங்களான்னு. நானு இது தெரியாதுங்க, இல்லை எனக்கு மிமிக்ரி பிடிக்கும் அப்படின்னு. அவருக்கு பிடிக்குமா? நல்லா எனக்கு என்ன பயணம், அடுத்தது நீங்க தம்பி மேல நடக்க மாட்டீங்களா, சின்ன வாயில தலை விட மாட்டீங்களா, இதெல்லாம் கேட்டுற போறாங்கன்னு பயம். சில பேருக்கு அந்த குணம் இருக்குங்க, யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டுணும், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கு எதுக்குற, அவன் ஏதோ பண்றான், அவன் கல்ல நோட்டே மாத்திரம் சொல்லுவானா, அவனுக்கு டீசன்சியே இல்ல. யாரை பார்த்தாலும் என்ன பண்ண, என்ன ஒருத்தர் கேட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா பேசுறேன். அவன் மூஞ்சி மாறிடுச்சு, ஏன்னா இவங்க பேசுறன்றது ஒரு தொழிலா சொல்றாங்க. இல்லைங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்கன்னா, நான் அப்பவும் விடலை. இல்லைங்க, பேசுறேன், அதில் வருமானம் வருது. ஓ, நீங்க வாய வாடகை விட்டு சம்பாதிக்கிறீங்களா? ஆனால் இப்ப நான் தெளிவாயிட்டேன், யாராவது என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா உடனே நான் இப்பதான் ஆண்டே ப்ராடக்ட் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறேன், பேசவே மாட்டோம் வீட்டார். லைஃப்ல அவன் எத்தனை வாட்டி என்ன பார்த்தாலும் அடுத்த கேள்வி கேட்க மாட்டான், ஒரே அடி. ரொம்ப கஷ்டங்க, இந்த மாதிரி ரேவதி மேடம் இங்க இருக்காங்க. இதே ஹால் மங்கையர் மலர் வெள்ளி விழா ஆண்டு ஒரு பட்டிமன்றம் பேசினேன், கவர் கொடுத்தாங்க காமராஜரால், கவர் கொடுத்துட்டு சும்மா இல்லாம இவங்க பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. நான் ஸ்கூட்டர்ல வரவேன், அந்த கிஃப்டை எடுத்து போயிட்டு காமராஜர் பின்னால வண்டி நிக்க வச்சுட்டு கிஃப்ட் எடுத்து போய் வைக்கிறேன். ஒரு ஆள் திருஷ்ணு ஓடையாரு. எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸில் ஒருத்தர் நம்மளை ஸ்கூட்டரில் பார்த்தோன்னா கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார், இன்றைக்கி நிகழ்ச்சி நல்லா இருந்தது, இதான் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்கிறதுக்கு தான் வராதாக்குன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணாமல் நிறுத்தினேன். கிட்ட வந்து என்கிட்ட ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களாம். அவன் என்ன நினச்சிக்கிட்டான், நான் மங்கையர் மலருக்கு மயிலாப்பூர் ஏஜென்ட்டுன்னு.
நான் ரொம்ப பாவமா இல்லைங்க பேசணும் கொடுத்தாங்கன்னு யார்கிட்ட பேசணும்னா அவன் நினைச்சுட்டான் நான் ஏஜென்ட் தான் யாரோ ஆர்கனைசர் கிட்ட பேசி சண்டை போட்டு கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன்னு யாருன்னு சொன்னா இவர் போய் பேசி பயன் வருவார். நான் சொன்னேன் இல்லைங்க பட்டிமன்றம் பேசணும்னு. பட்டிமன்றம் நான் உள்ளதான் இருந்தேன் எப்ப பேசணும்னா என்னோட ஆணவம்லாம் அடங்கின நாள் சார். அது எதிர்த்து 2000 பேர் இருக்காங்க நம்ம பேச்ச கேட்பாங்க அதெல்லாம் இல்லை. எத்தனை பேர் கிஃப்ட் வாங்க வந்தாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் வீட்டில் சண்டை போட்டுட்டு சமாதானம் ஆகலாமா வேணாமான்னு ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ளே வந்தவங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் பேச்சாளருக்கு அந்த மாதிரி தான் கஷ்டம் இருக்கும் சார். இதே தான் எல்லாரும் சொன்னது தான் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஈஸியாக.